எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். கோவை தடாகம் சோமயநல்லூர் திருவள்ளுவர் நகர் பழனியப்பா லேஅவுட் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவரின் வீட்டில் வளர்ப்பு கோழி இன்று அதிகாலை இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் பகுதியில் மேய்ந்து கொண்டு கூவிக்கொண்டு சத்தம் போட்டுள்ளது. இதனை அந்த வழியாக சென்று இருந்த கோழி மதில் மேல் இருப்பதை கண்ட சிறுத்தை லாபமாக கவ்விக்கொண்டு சென்றுள்ளது. இது அதிகாலையில் எழுந்து அந்த குடும்பத்தினர் கோழி இறக்கையில் வீட்டின் முன் கிடந்ததை கண்டு அவர்கள் பொறுத்து இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தார். அப்பொழுது மதில் மேல் இருந்த கோழியை கவ்விக்கொண்டு சிறுத்தை செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இது குறித்து அப்பகுதி மக்களிடம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்பு வனத்துறையினர் பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இரவு நேரங்களில் உலாவரும் கரடியை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள வள்ளத்து நம்பிக்குளம் பகுதியில் நேற்றிரவு 3 கரடிகள் ஒன்றாக உலா வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரராஜர் என்பவருடைய தோட்டத்தில் உள்ள சப்போட்டா மரத்தில் உள்ள பழங்கள் சாப்பிடும் காட்சி அங்குள்ள சிசிடி கேமராவில் பதிவாகி உள்ளது. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவியுள்ளதை அடுத்து பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். வனத்துறையினர் கரடியை கண்காணித்து உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இன்றைய முக்கிய செய்திகள். காஞ்சி ஸ்ரீ ஏகம்பரதனார் திருக்கோயிலில் மூலவர் ஏகாம்பரதனார் மணல் லிங்கமாக காட்சியளிக்கிறார். இக்கோயிலுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து ஏகாம்பரதனாரையும் ஏழால் வார்குழலி அம்பாளையும் வழிபட்டு செல்கின்றன. அதிலும் தற்போது கோடை விடுமுறை என்பதால் ஏராளமானோர் அதிக அளவில் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் உலக பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் ஸ்தல விருட்சமாக மாமரம் உள்ளது. சுமார் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மரம் கோவில் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த தெய்வீக மாமரத்தில் தற்போது பூக்கள் பூத்து மாக்கனிகள் காய்க்க தொடங்கிய உள்ளது. மாமரத்தில் மாக்கனிகள் காய்ந்ததை பக்தர்கள் வியந்து பார்த்து மகிழ்ச்சியுடன் மாமரத்தை வேண்டி விரும்பி வணங்கி சென்றனர். நன்றி. இன்றைய முக்கிய செய்திகள். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள ஒக்காநாடு கீழையூரில் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. வைகாசி விசாக பெருவிழாவின் முதல் நாள் விழா முளைப்பாரி விழாவுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கிராம மக்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கிராம தெருக்களில் வலம் வந்த தேரோட்டத்தை ஏராளமானோர் கண்டு களித்தனர். நன்றி. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232100.